வேற லெவல் ப்ரோ, படம் வேற லெவல், படம் ஓபியா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு. ஏய் ஹெட் பெயின் ஆசம் ப்ரோ, வேற மாதிரி, வேற மாதிரி, அந்த போல அண்ணா, அந்த போல பண்ணிருக்காரு, மஜாவா பண்ணிருக்காரு. அந்த போல எல்லா சினிமா ஒரு ஒரு சீனியும் குறை சொல்ல முடியாது, எல்லாமே வேற லெவல பண்ணிருக்காங்க. நல்லா ரொம்ப ஹிட், எக்ஸலன்ட், சூப்பர், செம்மையா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்குண்ணா, மைண்ட் ப்ளோயிங் மூவி. சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க, இன்ட்ரஸ்டிங், சூப்பர் 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 எக்ஸலன்ஸ் சார், சூப்பர் எக்ஸலன்ஸ், எக்ஸலன்ஸ், குட், நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பர் படம், ஆவரேஜ். Yeah, very good movie. Allu Arjun, super arka. Adi normal. Adiru bhai, Allu Arjun one man show. Boss, boss. Bound anna, bound. Tagge dele. Nala. Tagge dele. Padam nala. படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கணும், வேற லெவலில் இருக்கு, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் தான், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே, அவங்க சாங்ஸ்லாம் வந்தோடனே அது வர வரும்னு தெரிஞ்சிடும், பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு சாங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, சவுண்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க, எங்கெங்கே வேணுமாங்க வச்சு ரொம்ப ஆளாக, இப்போ செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஐயா வந்தோடனே தேட்டர் அதிர்ச்சி, அதுலேயே தெரிஞ்சிடும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க, அல்லு அர்ஜுன் கலக்கியிருக்காரு, முக்கியமாக வந்து சுனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, அவர் ஆக்சுவலாக ஒரு காமெடியனு பட் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, ஹீரோயின் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க, மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது, நிஜமாலே செம்ம பிளாக் பஸ்டர் ஆக போகிற படம் இது. ஃபாத் ஃபாசில் கடைசியில் வராரு, அவர் ஒரு டிஃப்ரெண்ட், அவரும் வில்லன் தான் ஆகிறாரு, அவர் வந்து அவரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்க, ஐ மீன் செகண்ட் செகண்ட் பார்ட்டில் தான் பார்க்க முடியும், சூப்பராக இருக்குது, அவர்தும் லீட் கொடுத்துருக்காங்க, அதுதான் அவர் தான் லீட் கொடுக்குறாரு, ஃபாத் ஃபர்ஸ்ட் தான் வந்து லீட் கொடுக்குறாரு, படம் சூப்பராக இருக்குது உண்மையிலே, சூப்பராக இருக்குது இது வருத்து. படத்தில் வந்து யோசிச்சிருக்காங்க, வேறு லெவலில் யோசிச்சிருக்காங்க, தரமாக யோசிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அல்லு அர்ஜுன் தான் மோஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே அந்த ஒரு மெயின் இது இருக்குது, ஸோ அதை சூப்பராக எடுத்துருக்காங்க, வேறு லெவலில் எடுத்துருக்காங்க, அதுதான் வேறு லெவலில் இருந்து இருந்ததுலேயே செம்மையாக இருந்தது, அண்ட் நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அது டேட்டில் எதுவும் கொடுக்கல, அது செகண்ட் பார்ட் எப்போறேன்னு தெரில, ஆனால் ஓப்பனிங் சீன் மாதிரி, இந்த பாகுபலி சீன் மாதிரி ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் விட்டு வச்சுருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குது, வர்த்து ப்ரோ, அதெல்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க, பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருக்கும், அந்த எஃபெக்ட், அந்த இதெல்லாம் பிஜிஎம் தரமாக இருக்கும், செம்மையாக இருந்தது. யா யா.
செம்மறை கட்டுகளை வைத்து இந்த படம் மிக பிரம்மாண்டமான தயாரிப்பில் எடுத்திருக்கிறார்கள். படம் மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான சாதி சாயலும் மத சாயலும் இல்லை. சென்ற வாரம் திரைக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 படங்கள் தமிழகத்தில் திரைக்கு வந்து படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது போன்ற காலகட்டத்தில் தெலுங்கிலிருந்து வரக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. இதை பார்த்தாவது திறந்த வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் இதை பார்த்தா திறந்த வேண்டும். சாதியை வைத்து மதத்தை வைத்து தன்னுடைய சுயலாபத்திற்காக தமிழ் திரைத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற படங்களை பார்த்து தெரிந்தால் வருங்காலம் தமிழ்நாட்டினுடைய திரையுலகம் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறும். அதான் படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இரண்டாம் பாகமும் மாபெரும் வெற்றியை பெறும். அதில் இருக்கக்கூடிய அந்த கதானுடைய கதாபாத்திரம் மிக பிரம்மாண்டமாக நடித்திருக்கிறார், தெளிவாக நடித்திருக்கிறார். இங்கே தமிழகத்தில் சாதியை வைத்து எப்படியெல்லாம் இவர்கள் இயக்குகிறார்களோ அதை வைத்து தான் தமிழ்நாட்டு மக்கள் பெரிதாக ரசிக்கவில்லை. ஆனால் சென்னை மாநகரத்தில் இது போன்ற மக்கள் கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை தெலுங்கு படத்திற்கு. அப்போது மக்கள் சாதியை மதத்தை வைத்து தமிழகத்தில் பெரிதாக ரசிக்கவில்லை என்றுதான் இதனுடைய தாக்கமாக தெரிகிறது. நிச்சயமாக இரண்டாம் பங்கு இதைவிட பிரம்மாண்டமாக எடுப்பார்கள். அதுவும் மாபெரும் வெற்றி பெறும் என்று யாருக்கும் இருவேறு கருத்தில் கிடையாது. நன்றி, வணக்கம்.